சொல்லு. ஆ, குட் மார்னிங். இப்போ தான் எழுந்திரிச்சேன். காஃபி குடிக்கணும். ஆ, ஏச்சி, ஏய், மணி 12 ஆச்சுடி. ஆ, பேசுறது டைம் போனதே தெரில. ஏய், சாப்பிட்டுட்டு வந்துடுவா, எங்கள் அம்மா வேறு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கு. ஆ, என்னது, நான் முக்கியமாக சாப்பாடு முக்கியமா? நீ தான் முக்கியம், எங்கள் அம்மா வந்தால் நோய் நோயின்னு கற்றுவோம். சரி, ஒன்று பண்ணு, சாப்பாடு எடுத்து குப்பை தொட்டு நினைச்சு குட்டி விட்டுறேன். இல்லை, எங்கள் அம்மா நோய் நோயின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். ஆ, ஓகே ஓகே. ஏய், வைக்க வேண்டாம்மா, நீ புரிஞ்சுக்கொடி, சாப்பிட்டுக்கிட்டே பேசவா, அதுக்கும் கோச்சிக்கிறவையே. ஸோ சரி, நீ தான் முக்கியம், பரவாயில்ல, பேசு, சொல். 12 மணி ஆனால் எத்தனை மணி ஆனாலும் பரவாயில்ல, சொல். ஏய், இங்கே பாரு, எங்கள் அப்பா வேறு வர என்னதாச்சு, அந்த அளவுக்கு வந்து பைத்தியக்கார மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பான். சொல், நீ எட்டி விட்டுச்சான். எங்கள் அப்பா வந்தார். லைன்லர் லைன்லர் லைன்மா, என்னடா லைன்ல இரு, லைன்ல இருங்கிற. அது வேற ஒரு விஷயம். 8 மணிக்கு நான் கிளம்பும் போது ஃபோன் எடுத்து காதில் வச்சேன். நாய் பல்லு விளக்கணியா நாயணி? ஃபோனு ஃபோனு என்னத்தான் ஆமாம், என்னடா பேசுவோம், அப்படி என்னடா பேசுவோம், அந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பிள்ளை யார்ட்டா பேசுகிறேன்? லைன்ல இருங்க அப்போ தான். டேய், லைனில் தானே இருக்காங்க. யா, என்னடா சீரியஸ், என்னடா பேசுவீங்க சொல்லுங்களா? யூத் யூத்ருங்களா, என்னடா பேசுவீங்க? ஃபோன் அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது. இப்போ நீ வேலையை போயிட்டு இருந்தியா? சேலரி வாங்கினதில்லை. அம்மாட்ட கொடுத்துட்டு மளிகை சாமான் எதாக இருந்தால் வாங்கிட்டு வா. நீ கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மாதிரியே பைத்தியம். என்னடா பண்ணிக்கிருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? படிக்கதா குரூப் ஸ்டடி தான். அந்த பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணு வருது, பொண்ணுப்பா கிளி செத்து போன. நீ கூட அந்த கேம் நான் விளாடுறேன். அப்பா அப்பா, நீ போ, ஒரு சான்ஸ் கூட முடியாது. அம்மாக்கு தெரியும், குடுறானா? குடுறானா? நல்லா விளாடுவேன்டா. போப்பா, முன்னாடி எல்லாம் கிளி தட்டு கபடி எல்லாம் நான் விளாட விளாட்டே இல்லை. சுத்தாப்பா போயிடு, மரியாதையா போயிடு. சுட்டுட்டானா உயிரோட? மரியாதையா போயிடு. பைத்தியம். ஐயோ, காலையில் பொங்கல் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தா. நேற்று போட்ட ஸ்டேட்டஸ்க்கு எத்தனை லைக் வந்திருக்கோம்? வெறும் 500 லைக் தானா? சே, வேறு வேறு கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். எப்படா கீழே விழுந்த? வண்டி இல்லை மச்சான். கை காணி எவ்வளோ அடிபட்டுருக்கோம் அப்படி பாருங்க. காணிடா டே, அப்போ தானே நீ காணி. ஏய், கவனம் பார்க்க மாட்டேன். அப்படி அப்படி நண்டு 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 இல்லை நண்டு நண்டு இல்லை. அட, கையை நேரம் அதை மேலே இப்படி கீழே வந்து போட்டு. டேய், என்னடா பண்ணுற நீ? என்ன சொல்லுதை கேளு, நான் இதை தரமத்த பண்ணுறேன். நண்டு நண்டு, சாரி. ஆ மச்சான், நண்டு நண்டு நண்டு. ஒரு நிமிஷம் ஸ்டேட்டஸ் போட்டு. மை ஃப்ரெண்ட் காட் ஆக்சிடென்ட் அண்ட் வலிக்குதுரா. ஒரு நிமிஷம், நான் சொன்னா நம்ப மாட்டேன். நீ வந்து எனக்கு என்ன ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் இல்லையா? இல்லை, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 18 நாளைக்கு மூணு சிரிச்சிருக்காங்க, மூணு சிரிச்சிருக்காங்க பாரு. இல்லை, அவன் கையில் நல்லா அடிபடல அப்படிங்கிறான். இல்லை, அடிபடுது இல்லை, தட்டி விட்றேன். எனக்கு நர்ஸ் போட்டிருக்கா, அந்த பொண்ணுக்கு டேக் பண்ணி விடுறேன்டா. நர்ஸா எதுக்குறாத போட்டா டேக் பண்றா? ஐயோ, ஏய், அவங்க ஆஸ்பத்திரி போனா 50 பேர் கன்செஷன் இல்ல. டேய், கன்செஷன் இருக்கடா. இங்க என்ன பார்க்கலாம்? ஆ, மீனை பார்த்தேனே, கண்ணெல்லாம். அம்மா, என்னடா அம்மா, அங்க பாரு, தாத்தா 20 கிலோ ஒரே பெரிய மீன் வாங்கி ஃபுல்லா உட்காந்து சமைச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு நீ சூப்பரா மீன் குழம்பு வைக்கிற, ஒவ்வொரு டிப்ஸும் இதுல இருந்தே பார்த்து பண்ணு.
இதை சொல்லிட்டா உனக்கு குழம்பு வைக்க தெரியாது, பார்த்து வைக்க தெரியாதா? சரி அதை விடு. ஏமா குமார்மா, ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்லிருக்காருன்னு? ஏமா அக்காய்க்கு இந்த விட சுகப்பிரசவம் தான் பண்ணுறோம், வீட்லேயே பண்ணுறோம், என்ன வந்தாலும் சரி. அம்மா டாக்டர் சொல்லுவது நம்பாதம்மா, நீ ஹீலர் பாஸ்கர் வீடியோ பார்ப்பையா பார்க்க மாட்டியா? அம்மா யூடியூப் பைத்தியம், உங்கள் அம்மா தான் சொல்கிறாள் அவ்வளோ அறிவு வேணா? எங்கள் அம்மாவுக்கு அறிவு வேணா? ஏன்னா இப்போலாம் சுகப்பிரசவம் வீட்டிலே பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க. சுகப்பிரசவம் வீட்டில் பண்ணணுமா? டேய் பைத்தியக்காரரு, எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கடா இதெல்லாம் பார்க்குற? ஹீலர் பாஸ்கர் போய் சோடா யூடியூப் பைத்தியமே. யூடியூப் உனக்கு ஃபோனு கொடுத்ததுக்கு அந்த யூடியூப் மட்டும் தான்டா இருக்குது யூடியூப் ஃபோனில் போட. இவங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது. போய் சும்மா போய் காசை போய் ஹாஸ்பிட்டல் தான் இறச்சி விடுவானுங்க. நம்ம யாருக்குனாலும் சரி சுகப்பிரசவம் பார்த்து விட்ற வேண்டியதான் போல. ஏய் என்னமாச்சா? என்னடா எங்கடா போற? ஸ்டேட்டஸ் போடுவியா? போடு. இந்த ஸ்டேட்டஸ் போடுறது இல்லை. சரி என்னன்னு சொல்லு. என்னன்னா போயிட்டு இருக்கேன், ஒரு குழந்தைக்கு பிளட் கொடுக்கணும். ஏய் ஒரு நிமிஷம் சரி, என்ன பிளட் வேணும்? பி நெகட்டிவ் 13 இருக்கும். இரு ஒரு நிமிஷம் சரி, ஒரு நிமிஷம் சரி. பி நெகட்டிவா? ஐயோ ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, அறிவே கிடையாதுங்க இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு. எந்த ஏரியாவுக்கு வேணும்? எந்த ஏரியா சொன்னா? எந்த ஏரியாவுக்கு வேணும் அதை மட்டும் சொல்லு. அண்ணா நகர். அண்ணா நகர், அண்ணா நகருக்கா? ஓகே நல்ல. ஒரு நிமிஷம் சரி, டைம் வேஸ்ட் பண்ண மச்சான், சீரியஸாக விளையாண்டுட்டு இருக்காது, குழந்தை வாழ்க்கடாது. ஒரு நிமிஷம்டா, டென்ஷன் பண்ணிட்டு மச்சான், அருள் பேசுகிறேன்டா. அண்ணா நகரில் தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு பிளட்டு தேவைடா, அந்த குரூப்பா? சரி நம்ம ஃப்ரெண்டு நம்பர் உனக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஆ பிளட்டு கொடுத்துட்றா மச்சா, நீ போய் வாங்கிக்கப்போ. ஏய் போடா. எப்படி பண்ண? டேய் ஃபோன் இருக்குது, யூஸ் பண்ணுறங்கிறது முக்கியம் இல்லை, அதை எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்க தான். மிஸ்யூஸ் பண்ணுறவங்க எல்லா காரியத்திலுமே இருக்க தான் செய்கிறாங்க. நாட்டோட வளர்ச்சி எல்லா காரியமே பார்த்தீங்கன்னா, நீ அந்த ஒரு பொருளை வச்சுருக்கேன்னா அதை நீ எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது தான் இருக்குது. நீ தப்பாக யூஸ் பண்ணால் அது தப்பாக இருக்க போகுது, கரெக்டாக யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்க போகுது. இங்கே பாரு, நீ இந்த பிளட்டு உனக்கு கிடைக்காட்டி நீ என்ன பண்ணுவேன்? தேடி தேடி போய் தேடி ஒரு ஒரு தான் போய் அதுக்குள்ளே அந்த குழந்தையே செத்து போயிருண்டா. எப்படி சொல்லாதரா? இல்லை குழந்தை செத்து போயிடாத இல்லை. நீங்கள் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள்லாம் சும்மா ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, இதை மாதிரி முக்கியமான யூஸ் இருக்குது. அதனால் ஃபோனை இது மாதிரி உள்ள உபகரணங்கள்லாம் வந்து நல்லதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏண்டா இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீ. ஒரு நிமிஷம் வச்சா, என்னடா பண்ணுறேன்? பண்ணிட்டேன், இப்போ தான் பண்ணியிருக்கேன். பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணியா? அவன் ப்ரெஸ் பண்ணிட்டான். ஃபோனை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லதாக யூஸ் பண்ணுறவன் பண்ணிட்டான். நீங்களும் பண்ணுங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான்.